வனவிலே கடவுளூர் டிவி நேருக்கு லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் சொல்கிறது ராசி பலன் பார்க்கும்போது லக்னத்துக்கு பாருங்கள். ஸோ லக்னத்துக்கு பார்க்கும்பொழுது அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தசாபுக்திகள் தெரிஞ்சதுன்னா உங்கள் ஜாதகத்தின் தசாபுக்திகள் ரொம்ப ப்ளஸ்ஸு. இந்த வாரத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் நீச்சமாகிறார், அதே நேரத்தில் வந்து குரு ராகு இணைவு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ இது என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது வந்து இந்த வார ராசி பலனில் கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வாரத்தில் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, பார்க்க மறந்துடாதீங்க. கடகராசி, ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ கடகராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதி வந்து 2 நாட்களுக்கு ஒரு மாதிரி போகும்போது ஒன்றும் பிரச்சனைகளாக இருக்குது. இருந்தாலும் உங்களது ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். ஸோ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி, அது மட்டுமல்ல உங்களுக்கு வந்து 10 மற்றும் 5ஆம் அதிபதி குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களை, சின்ன இயக்கங்கள், ஒரு சின்ன சின்ன ஒரு காயங்கள், மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ குழந்தைங்கிட்ட பேசும்போது பழகும்போதும் கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து குழந்தைங்க ஏதாச்சும் ஏடாவளமாக பேசுவோம். ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து 11ல் இருக்கும்பொழுது குடும்பத்திற்கு தேவையான பணம் வரவுகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ குடும்ப தலைவரினால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல பெரிய விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. வருமானத்திற்கு எந்த குறைவும் இருக்காது, நல்ல ஏற்றங்களுக்கான விஷயங்களும் சூப்பராகவே இருக்குங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதியான புதன், 3, 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்பொழுது நிறைய தொழில் ரீதியான விஷயங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அங்கங்கே அலைஞ்சாலும் ஒரு வெற்றிகரமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அலைச்சலரை மட்டும் தவிர்க்க முடியாது. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கரன், ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்பொழுது வீடு சம்மந்தமான விஷயங்கள், நிறைய பராமத்து வேலைகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பராமத்து வேலைகள், கொஞ்சம் கையிலேருந்து காசு கொடுத்து சில விஷயங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக போக வேண்டிய ஒரு காலகட்டங்கள்லாம் இது. யாருக்கு மேஜராக நடக்கணும்னு கடக லக்னமாக வந்து சுக்கர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் சர்வீஸ் விட்டு, ஸோ அதுக்கான செலவில் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இது மேஜராக யாருக்கு நடக்கணும்போது கடக லக்னமாக சுக்கர தேசிய புத்தி அந்தரம் நடக்கும் தான் நடக்கும். மற்றவங்களுக்குலாம் அவ்வளோ பெருசாக வராதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. மற்றபடி 5ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீகம், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். அதே நேரத்தில் தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ சின்ன தொழில் ரீதியான செய்கிற சின்ன தப்பு வந்து நம்ம மனக்கலக்கங்களையும் மனக்காயங்களையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கணும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக வந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது ராசியிலே இருக்கும்போது பாதிப்புகளுடைய வீரியம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்களை கடன் கேட்குறதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் வேலை செய்கிற இடங்களில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், வம்பு வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி குரு ராகுடைய சம்மந்தம் வரும்போது கொஞ்சம் பிரயாணங்கள், வேலை விஷயத்தில் வந்து பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டலாம் வந்து பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு சின்ன சின்ன கலக்கங்கள், ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். இது யார் நடக்கணும்போது கடல் லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்த அளவு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கணவன் மனை உறவுகள் வந்து நிறைய கருத்து பேதங்கள், கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பினால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஏதோ சொல்ல அவங்க ஏதாச்சும் தவறாக எடுத்துப்பாங்க, இல்லைனா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இது பண்ணுறேன் அது பண்ண சொல்லி எதிர்பார்ப்புகள் அதிகமாக, அதனால் வந்து ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 9ஆம் அதிபதியான குரு, ஸோ 9ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா குருன்றவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது, ஸோ அது வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெரிய அளவில் முன்னேற்றங்களை கொடுக்கும். உள்ளூரில் இருக்கவங்களுக்கு வந்து தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு சின்ன மனக்காயங்கள், சின்ன ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய உடல்நிலை சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இது மேஜராக யாருக்கு நடக்கணும்போது கடக லக்னமாக வந்து குரு தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு தேசை புத்தி அந்தரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். தொழில் விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ராகு இருக்கிறார், ஸோ ராகு புதன் ஸோ இந்த கிரகங்கள்லாம் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வேலையில் இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ், வேலையில் வேலை பார்க்கும்போது கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
மற்றபடி 11ஆம் அதிபதி சுக்கரன் வந்து 12 இருக்கும்போது எவ்வளோ லாபங்கள் வரும், அடுத்த லெவலுக்கு வந்து முன்னேறுவதற்கு அதுக்கான செலவு காத்திருக்கிறத வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் 2-11ங்கிறதும் ஒரு தேவையான பொருளாதார உதவிகளோ பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனை அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணும்போது உங்களோட லெவல் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக ஏற்பட இறைவனை பிரார்த்தியுங்கள். டிப் ஆஃப் த வீக் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தைகள் பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் இல்லை, எனக்கு வந்து குழந்தையே இல்லைங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தில் இருக்கும் தாய்மார்கள் ரொம்ப. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வந்து தங்க மாட்டேங்குதுங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கான விஷயத்தை தான் நம்மளுக்கு வந்து டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். இப்போது கோச்சாரத்தில் வந்து குருவும் ராகுவும் வந்து ஒரு நியரஸ்ட் டிகிரியில் போயிட்டு இருக்க இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்னால் ஒரு குழந்தை கிடைக்குமான கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட்டால் இந்த ஏன்னா கோச்சாரத்தை குரு ராகுன்றது வந்து பயங்களை ஏற்படுத்துகிற ஒரு கிரக சேர்க்கையாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக சூப்பராக வேலை செய்யுங்க. ஸோ அதனால் வந்து யாராருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, ஸோ குழந்தை இல்லாதவர்கள் நான் குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன், இல்லை எனக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை பிறக்கணும் ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஆசையாக இருக்குது சக்ஸஸ் ஆகலைங்க, இந்த வாட்டி ட்ரீட்மெண்ட் போனால் சக்ஸஸ் ஆகும்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் போங்க, கண்டிப்பாக வந்து ஒரு அழகான குழந்தை உங்களுக்கு பிறக்குங்கிறத வந்து எந்த ஒரு நம்பிக்கை என்னை பொறுத்த நல்ல பிரார்த்தனையோடு போயிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் இந்த டைம் போங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நச்சி வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.